இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரட்சி மற்றும் அதோட வந்து அது என்ன சம்மந்தப்பட்ட புரட்சி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். பாருங்க, மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது, எல்லோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து எண்ணெய் வித்துக்களுக்கு, எண்ணெய் என்ன கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், அப்போ மஞ்சள் எண்ணெய் புரட்சி, ஓகேங்களா. வெள்ளை புரட்சி, பால் வந்து வெள்ளை கலரில் இருக்கிறனால வெள்ளை புரட்சின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்போ கருப்பு புரட்சி அப்படின்றது ஒன்று, பெட்ரோல் வந்து கருப்பாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் ரெவல்யூஷன் வந்து பெட்ரோல். அப்புறம் வந்து ரெட் ரெவல்யூஷன், அதாவது சிகப்பு, கறி வந்து என்ன கலரில் இருக்கும், சிகப்பு கலரில் இருக்குமா, தக்காளியே சிகப்பு கலரில் இருக்கும். அப்போ வந்து சிவப்பு ரெவல்யூஷன் வந்து கறி மற்றும் தக்காளி. வட்டமான ரெவல்யூஷன் என்னன்னு வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு வட்ட வட்டமாக வந்து கட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வட்ட புரட்சி, வெள்ளி இலை புரட்சி, பருத்தி அப்படிங்கிறது வெள்ளி இலை புரட்சி, நீலம் அப்படிங்கிறது மீன் புரட்சி, நீலக்கலர் கடலில் தான் மீன் இருக்கும். அப்போ மீன் புரட்சி, அதாவது நீல புரட்சிங்கிறது மீனுக்காக. பிங்க் ரெவல்யூஷன், இறால் வந்து பிங்க் கலரில் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இறாலுக்கு நடந்தது தான் பிங்க் ரெவல்யூஷன். அப்புறம் ஆனியனுக்கும் அது பிங்க் ரெவல்யூஷன் தான், ஓகேங்களா. க்ரீன், அதாவது பசுமை அப்படிங்கிறது வந்து விவசாயத்துக்கான புரட்சி. தங்க இலை, சணல் வந்து தங்க இலை புரட்சி. ப்ரௌன் ரெவல்யூஷன், கொக்கோ, அதாவது அந்த கொக்கோ சாக்லேட்டில் இருக்கும் இல்லைங்களா, அது என்ன ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், அப்போ வந்து ப்ரௌன்கிறது கொக்கோ புரட்சி. வெள்ளி அப்படிங்கிறது வந்து முட்டை மற்றும் கோழிக்கான புரட்சி. திரும்ப பார்க்குறேன், எல்லோங்கிறது எண்ணெய் புரட்சி, வெள்ளிங்கிறது பால் புரட்சி, கருப்புங்கிறது பெட்ரோலுக்கான புரட்சி, சிகப்பு கறி மற்றும் தக்காளிக்கான புரட்சி, வட்டம் உருளைக்கிழங்கு, வெள்ளி பருத்தி, நீலம் மீன், பிங்க் இறால், பசுமை விவசாயம், தங்க இலை சணல், ப்ரௌன் கொக்கோ, வெள்ளி, முட்டை மற்றும் கோழிக்கான புரட்சி.